பேரன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மேலே ஓதிய குர்ஆனிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை உரிய முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை எப்படி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த முறையில் நீங்கள் அவனை பயந்து இறையச்சத்துடன் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்விலே இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒனா தம்முத்துன்ன இல்லா வாமுத்து முஸ்லிமோ, முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இந்த வசனங்கள் ஓதப்படும் போது, குர்ஆனிலே இந்த வசனம் வரும்போதெல்லாம், இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நிக்காஹினுடைய மஜ்லிஸிலும் இதை நீங்கள் ஓத கேட்டிருப்பீர்கள். நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லணும்? நாம முஸ்லீமா மரணிக்கிறதுல நம்மளுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஜும்மா தொழுகைக்கு போக போறோம், நெய்ச்சோறு தெரிய சாப்பிட போறோம், தூங்க போறோம், இப்படியே நம்முடைய வாழ்க்கை கழிய போகுது. கடைசி நேரத்தில் கலிமா சொல்ல போறோம், முஸ்லீமாக மரணிக்க போறோம். இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது, உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. வேற ஏன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஆயத்தில் எப்படி சொல்ல வேண்டும், ஒலா தமுத்துன இல்லா வாந்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இதை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால், இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்று வரைக்கும் உள்ள இஸ்லாமிய தழுவல்களை, இஸ்லாமிய வரலாற்றை ஒரு நிமிடம் நீங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஆயத்தின் உண்மையான தாத்பரியம் நமக்கு புரியும். உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. உடன்படிக்கையை எப்படி செய்யலாம் என்பதற்காக வேண்டி சுஹைல் என்பவர் குறைசிகளுடைய தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியா என்ற இடத்திலே அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். சுஹைல் வரும்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய காரியம் எளிதாகிவிட்டது. சஹாபாக்களை பார்த்து, ஏனென்றால் அவருடைய பெயர் சுஹை, சஹல் என்றால் லேசானது, சுஹை வந்திருக்கின்றார், எனவே உங்களுடைய காரியம் எளிதாகிவிடும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி விடுவான் என்பதாக ஒரு நற்செய்தி சொல்லுகின்றார். சுஹை வருகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசும் ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றார், நான் சில நிபந்தனைகளை வைக்கின்றேன், அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அல்ல, இனி வரும் வருடம் நீங்கள் உம்ராவிற்காக வேண்டி இங்கு வரலாம். அந்த நிபந்தனைகளை நான் சொல்லுகின்றேன் என்று ஒவ்வொரு நிபந்தனையாக அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். சில நிபந்தனைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறுக்கீடு செய்கின்றார்கள், இந்த நிபந்தனை சரியல்லவே. உதாரணமாக ஒரு நிபந்தனை, மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு முஸ்லீமாகி வந்தால் நீங்கள் மீண்டும் அவர்களை மக்காவிற்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். மதீனாவிலிருந்து யாராவது முஸ்லீம்களாக மக்காவிற்கு வந்தால் நாங்கள் அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து மீண்டும் அவர்களை முஸ்லிம்களாக மாற்றி இங்கே வைத்துக் கொள்வோம், திருப்பி அனுப்ப மாட்டோம். இது ஒரு நிபந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கின்றார்கள், இன்னும் நிபந்தனை கையெழுத்திட்டமாடில்லை, இன்னும் உடன்படிக்கை கையெழுத்தாகவில்லை. நபி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுஹைல் சொல்லுகின்றார், இதற்கு நீங்கள் உடன்பட்டால் மட்டும்தான் நான் அடுத்த நிபந்தனையை சொல்வதோ அல்லது அடுத்து பேசுவதோ முடியும். இதற்கு உடன்படுகின்றீர்களா இல்லையா? ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவிய வாழோடு நிற்கின்றார்கள், யார சொல்லலாம், என்ன இஸ்லாம் உண்மையான மார்க்கம் இல்லையா, இது ஹக்கான தீன் இல்லையா, இவ்வளவு பணிந்து போக வேண்டுமா நீங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அபு ஜந்தல் என்பவர் கையில் விலங்குகளோடு காலிலும் விலங்குகளோடு இவர்களுக்கு முன்னால் தூக்கி வீசப்படுகின்றார். அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு முஸ்லிம், மக்காவிலே தன்னை வீட்டு சிறையில் வைத்து தன் மீது போடப்பட்டிருந்த விலங்குகளை அறுத்து கொண்டு ஹுதைபியாவிற்கு அவர் வந்திருந்தார். அவர் யார் தெரியுமா? உடன்படிக்கைக்கு பேச வந்திருந்த சுஹைலுடைய மகன் அவர், அபு ஜந்தல். அதிர்ச்சியாகிவிட்டது சுஹைலுக்கு, தன்னுடைய மகனே வந்திருக்கிறார்.
அதுவும் மக்காவிலிருந்து வந்திருக்கின்றார். இன்னும் உடன்படிக்கை கையெழுத்தாகவில்லை. உடன்படிக்கை கையெழுத்தாகுவதற்கு முன்னால் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தன்னுடைய மகன் என்பதன் காரணமாக அவருடைய நெஞ்சு சட்டையை பிடித்து தூக்கி கன்னத்திலே ஓட்டு ஒரு அறை விட்டு சொல்லுகின்றார். மரியாதைய மக்காவுக்கு இங்க இருந்தான நடக்கிறதே வர முகம்மதே என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த பேச்சுக்கு முதல் முதலாக நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். இந்த என்னுடைய மகனை, அவர் முஸ்லீமாக வந்திருக்கின்றார், அவரை நீங்கள் எழுத்து சென்று மக்காவிற்கு நாங்கள் செல்லுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முதல் நிபந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுஹைலே இன்னும் நாம் பேசி முடிக்கவில்லை, நீங்கள் சொல்லுகின்ற நிபந்தனைக்கு நான் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கிடையிலே நீர் இதை சொல்லுகின்றீரே, சுஹைல் உடனே சொல்லுகின்றார், இதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் விரும்புவேன். ரொம்ப சலாகன ஆதமி, தந்திரம் உள்ளவர். இதற்கு நீர் ஒப்புக்கொண்டால் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வருவேன். இந்த பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அபு ஜந்தல் கதறுகின்றார். முஸ்லிம்களே, என்னை நீங்கள் மீண்டும் அந்த இம்சைக்கு கொண்டு போய் தள்ளுகின்றீர்களா? எத்தனை கொடுமைகளை தாண்டி நான் இங்கே வந்திருக்கின்றேன்! என்னை அவர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் தெரியுமா? திரும்பவும் என்னை அங்கே தள்ளுகின்றீர்களா? உங்களுக்கு என் மீது இரக்கம் வரவில்லையா? அபய குரல் எழுப்புகின்றார். தந்தையினுடைய மனது இறங்கவே இல்லை, நீ திரும்பி செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜந்தலை பார்த்து சொல்கின்றார்கள், அபூ ஜந்தலே, சற்று பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் நல்லதொரு வழியை ஏற்படுத்துவான், உங்களுடைய சிரமங்கள் குறையும். இந்த ஒரு உடன்படிக்கைக்காக வேண்டி நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரிகின்றது, நீங்கள் படும் சித்திரவதைகள் எங்களுக்கு தெரிகின்றது, ஆனால் வேறு வழி இல்லை. அபூ ஜந்தலே, அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் மக்காவிற்கு செல்லுங்கள். அவர் ஒரு நிமிடம் மனது மாறி இருந்தால் போதும், யார் தூதராக வந்திருக்கின்றாரோ அவருடைய மகன், சுஹைலுடைய மகன், மக்காவிலே செல்வ வளத்தோடு அவர் வாழ்வதற்கு அத்தனை அருகதையும் உள்ளவர், தந்தையுடைய சொத்துக்கு அனந்தரக்காரர், அவர் ராஜமோகமாக இந்த உலகிலே வாழ்ந்து விட்டு செல்லலாம். அவருக்கு சொல்லப்படுகின்றது, ஒலா தமு துண்ண இல்லா வாத்து முஸ்லிமோ, நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்ம அவயத்தை பார்த்து அபூ ஜஹல் அம்பரிதான் அல்லவா, அந்த அம்பரையும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, ஓலா தமுத்தும் இல்லா வாத்து முஸ்லிமோ, நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். மிக சிறு சிறு, மிக மிக அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஈமானை நாங்கள் விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஐயோ, போலீஸ் ஒன்றுமா விட்டுருக்க, நாம செய்ய முடியாது, இந்த கவர்மெண்ட் நம்மளை இப்படி பார்க்கும், அப்படி போ. இன்றைக்கு ஒன்றுமில்லாதவைகளுக்காக வேண்டிய எல்லாம் பதுங்கிக் கொண்டும் அசிங்கப்பட்டுக் கொண்டும் இந்த ஈமானை விலை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அந்த ஆயத் ஓங்கி ஒலிக்கின்றது, வலாத்தமோ துண்ணை இல்லா வாழ்த்து முஸ்லிம். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக வேண்டி மறைத்து விட வேண்டாம் என்று ஓங்கி ஒலிக்கின்றது அல்லவா, காலங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சுமையாக்களை வெளியாக்குகின்றான், அபூ ஜந்தல்களை வெளியாக்குகின்றான், ஹாதியாக்களை வெளியாக்குகின்றான். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் அசோகமணி பொன்னம்மாள் என்ற தம்பதியருக்கு பிறந்த அகிலா என்ற ஒரு பிள்ளை, பள்ளி படிப்பை தன்னுடைய ஊரிலேயே முடித்துக் கொண்டு ஹோமியோபதி இளங்கலை படிப்பிற்காக வேண்டி சேலத்திலே வந்து அந்த கல்லூரியிலே படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கல்லூரியில் படித்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற விடுதியிலே தன்னுடைய தோழிகளோடு, தன்னுடைய நாட்டை சார்ந்த தோழிகளோடு, நாடு என்று கேரளாவிலே சொல்லுவார்கள், கேரளாவை சார்ந்த தன்னுடைய தோழிகளோடு அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அந்த இரண்டு தோழிகளும் அகிலாவை மிகவும் கவருகின்றார்கள். அவர்களுடைய தொழுகை, அவர்களது வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய சுத்தம், அவர்கள் பேணுகின்ற இரையச்சம் அகிலாவை மிகவும் கவரும்.
என்னுடைய தொழுகை யாரையாவது அப்படி கவர்ந்திருக்கின்றதா? என்னுடைய இணக்க வழிபாடுகள் யாரையாவது கவர்ந்திருக்கின்றதா? என்னுடைய யாரையாவது கவர்ந்திருக்கின்றதா? இல்லை. எங்களுடைய அருமை பிள்ளைகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மாற்றார்களுடன் அற்ப சுகத்திற்காக வேண்டி பின்னால் ஓடுகின்ற காட்சிகளைத்தானே நாம் பார்க்கின்றோம். இதிலே பாசிலாக்கள் எல்லாம் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அகிலாவை கவர்கின்றது. இதுதான் இஸ்லாம். ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற இடம் ஒருவனை முஸ்லீமாக மாற்றுவதற்கு போதுமான. இங்க இருக்கின்ற புதுக்கல்லூரியிலே இரண்டு நபர்கள் ஒன்றாக தங்கி இருக்கின்றார்கள். ஒருவர் முஸ்லிம், இன்னொருவர் ஹிந்து. இந்த முஸ்லிம் நண்பருடைய எல்லா செயல்பாடுகளையும் அந்த ஹிந்து நண்பரை மிகவும் கவர்ந்தெழுக்கின்றது. அனைத்திலும் அவர் மாறி இன்றைக்கு ஒரு மூத்த பத்திரிகையினுடைய மூத்த ஆசிரியராக அவர் விளங்குகின்றார். முஸ்லிமாக எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதில் எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு இதில் எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நீங்கள் மதுவிலும் மாதிலும் மயங்கி உங்களுடைய இம்மையும் மறுமையையும் நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாராவது ஒருவர் உங்களின் காரணமாக இந்த மார்க்கத்தை தழுவிக் கொள்வது, தூய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது இந்த உலகிலே உங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை செல்வங்களை விட மிக உயர்ந்தது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு அதுவே போதுமானது. என் அருமை இரண்டு சகோதரிகளும் இந்த அகிலாவை ஹாதியாவாக மாற்றுவதற்கு முனையவில்லை. அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் அந்த அகிலாவை ஹாதியாவாக மாற்றுகிறது. திடீரென்றல்ல. 2015 ஆண்டு அவர் கல்லூரியிலே சேர்ந்து விடுதியிலே தங்குகின்றார். இவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் அவளை இழுக்க இழுக்க அவர் முதன் முதலாக, ஏன் நாமும் ஹிஜாப் அணிந்து கொண்டு சென்றால் என்ன என்று முதன் முதலாக ஹிஜாப் அணிகின்றார். இன்னும் மாறவில்லை அவர். எனக்கு இது பாதுகாப்பாக தெரிகிறது, எனக்கு இந்த உடை நன்றாக தெரிகிறது. வெறும் ஹிஜாப் தான் போடுறார். ஹிஜாப் உள்ளே போட்டுக் கொண்டிருந்தவர் கல்லூரிக்கும் ஹிஜாபோடு செல்கின்றார். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் சற்று வினயமாக இவரை பார்க்கின்றார்கள். கலங்கவில்லை. சில நாட்கள் செல்கிறது. இவருக்கு இஸ்லாம் இன்னும் உள்ளத்திலே ஆழ பதிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு விடுமுறைக்காக வேண்டி தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். அந்த வீட்டிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் இல்லை. இருந்தாலும் அவருடைய செயல்கள் அந்த வீட்டாருக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் கல்லூரிக்கு வருகின்றார். ஆனால் கல்லூரிக்கு இப்பொழுது வரும் பொழுது அவர் ஹாதியாவாக மாறிவிடுகின்றார். சட்டப்பூர்வமாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டது இந்திய அரசியல் சாசன சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் கடமைகளையும் முன்னிறுத்தி அவர் இஸ்லாத்திற்கு வருகின்றார். தன்னை ஹாதியா என்று சொல்லிக் கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கின்றார். மிக நேர்மையான ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ்கின்றார். எங்களுடைய பெண்களை போன்றோ, எங்களுடைய ஆண்களை போன்றோ அல்ல, உண்மையான இஸ்லாத்தில் அவர் மிகவும் பற்றுக்கொண்டு உண்மையான கடமைகளை அவர் மிக தீவிரமாக கடைபிடிக்கின்றார். இதற்கிடையில் இந்த ஹாதியாவினுடைய தாத்தா ஊரிலே இறந்து விடுகின்றார். தாத்தாவினுடைய இறுதிச் சடங்குகளுக்காக வேண்டி இவரை அழைக்கின்றார்கள். இவரும் செல்கின்றார். சென்றவர் ஈமச் சடங்கில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்கின்றார். இப்போதுதான் இங்கே பிரச்சனை உருவாகி, நீ யார், நீ என்ன செய்கின்றாய், ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கின்றாய் என்று அவர்களுடைய வீட்டார்கள் அவரை அறிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர் தன்னுடைய நிலையை லேசாக விளக்கிவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு வந்து விடுகின்றார். அடுத்து ஒரு லீவு, அந்த லீவிலே அவர் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது, முஸ்லிம் அல்லவா, அவர் தொழ வேண்டுமே, ஆண்களாக இருந்தால் எங்காவது ஓடி ஒளிந்து தொழுது கொள்ளலாம், இவர் வீட்டில் தான் தொழ வேண்டும், வேறு வழியே இல்லை. வீட்டிலே தொழுகையை இவர் பேணுகின்றார். இதை அவருடைய தாய் பொன்னம்மாள் பார்க்கின்றார். என்ன தொழுகின்றார்! எப்படி முஷ்ரிக்கீங்கள் அன்றைக்கு சஹாபாக்களை கேட்டார்களோ அதே போன்று கேட்கின்றார். என்ன, நீ மதம் மாறிவிட்டாயா?
கடுமையான வன்முறை தாக்குதலை அந்த தாயாரே வார்த்தை வசவுகளின் மூலமாக அந்த பெண்ணின் மீது தொடுக்கின்றார். அதற்கு பிறகு அவருக்கு அங்கு செல்வதற்கே விருப்பம் இல்லாமல் போகின்றது. இனிமேல் நாம் இங்கு வந்தால் நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அவர் பயப்படுகின்றார். மீண்டும் கல்லூரிக்கு வருகின்றார். கல்லூரிக்கு வரும்பொழுது ஒரு ஹிஜாபோடு வருவதும் தொழுவதும் இப்படியே இருப்பதை தந்தை அசோகனுடைய ஒரு நண்பர் பார்த்துவிட்டு தந்தைக்கு இப்பொழுதுதான் செய்தி சொல்லுகின்றார். எப்பவுமே இந்த பார்க்கிறவன் கோல் மூட்டுறதுக்கு பாருங்க, இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாவது ஒன்ன பார்த்தா ரொம்பதான் சொல்லுவோம். அதுக்கு கண்ணு காது மூக்கு காலு கை எல்லாத்தையும் வச்சு அழகா ஜோடிச்சு சொல்லிடுவோம். அதே மாதிரி உங்க பிள்ள இந்தந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்றதோட வெறியூட்டக்கூடிய நிலையில் அவருடைய தந்தைக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றார். இதுதான் பிரச்சனை. இப்போது தந்தை அசோகனுக்கு பின்னால் சமூக விரோத சக்திகள் பல பேர் ஒன்று சேர்ந்து கேரள உயர் நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தொடுக்கின்றார்கள். ஹேப்பியஸ்ட் கார்பஸ் மனு. அந்த மனுவில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய பிள்ளையை அவர்களுடைய தோழிகள் கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். உடனடியாக இந்த நீதிமன்றம் அவர்களை மீட்டு எங்களுக்கு பிள்ளையாக தர வேண்டும். விடுமுறைகளில் தன்னுடைய வீட்டிற்கு சென்றால் ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தோழிகளிடத்திலேயே அவர்களுடைய வீட்டிற்கே அவர் சென்று தங்குகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற நடவடிக்கைகளும் இஸ்லாமிய நடைமுறைகளும் அந்த அகிலாவை ஹாபியாவாக மாற்றுவதிலே பெரிதும் துணை புரிகிறது. இந்த தீனின் மீது அவர் அளவற்ற ஈமான். நானும் நீங்களும் எதையெல்லாம் பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அவருடைய ஈமான் அன்னை சுமையா ரலியல்லாஹன் அவர்களுடைய ஈமானை போன்று உறுதியாக நிற்கின்றது. இதுல கூட நம்மால் உடனே தர்க்கத்துக்கு வந்துடுவான். என்ன ஒரு ஹாதியாவை உடனே சுமையாவோட ஒப்பிட்டுறதா? இவங்கெல்லாம் மனுஷனா? இவங்கள ஆளுச்சாரா? அடே ஒரு பேரு பார்ப்போமே. உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்தா நீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரியும். இப்பொழுது ஆதியாவினுடைய ஈமான் மேலும் அதிகரிக்கிறது. தானே நீதிமன்றத்திற்கு செல்கின்றார். நான் என்னுடைய விருப்பப்படிதான் இந்த மார்க்கத்தை ஏற்றேன், யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்தவுடனே நீதிமன்றம் சொல்கின்றது, இதை பார்த்தால் கட்டாய மதமாற்றம் அல்ல, ஹாதியா சுதந்திரமானவர், அவர் எப்படி இருக்க வேண்டுமோ இருந்து கொள்ளலாம் என்று தந்தை அசோகனுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறது கேரள உயர் நீதிமன்றம். ஆனால் சும்மா இருப்பார்களா சங்க பரிவார்கள்? இதற்கிடையிலே ஆகஸ்ட் மாதம் ஹாதியாவிற்கு சஃபீன் என்பவருடன் திருமண ஒப்பந்தம் ஏற்படுகிறது. இவர் இஸ்லாத்தை தழுவியவர், ஏற்கனவே இஸ்லாமிய பாரம்பரியத்திலே வருகின்ற ஒரு பிள்ளை இவரை மனம் புரிவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார் என்றால் இன்றைக்கு எத்தனை பேர் நம்மிலே அப்படி இருக்கின்றோம்? இருக்கிறதுலேயே கருப்பா சோப்பான் பார்க்கிறவங்க எல்லாம் இருக்கிறோம். இருக்கிறதுலேயே கருப்பா சோப்பான் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம், உம்மு சுலைம் பின்ட் மில்ஹான், இவருடைய உண்மையான பெயர் ருமைசா. ருமைசா பின்ட் மில்ஹான் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். சஹாபியா பெண்மணி. இவருடைய கணவர் மாலிக். இவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வருகின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து அவர்களுடைய நடவடிக்கைகளை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மாலிக் சுலைமிடத்திலே வருகின்றார். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு அருகதை ஏற்றார். சாராயம் குடிக்கிறது கூடாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ரசூலை, அப்படிப்பட்ட முகம்மதை நீ பின்பற்றுகின்ற, உன்னோடு நான் இனிமேல் வாழ முடியாது, நீ என்னுடைய வாழ்க்கை ஒப்பந்தத்திலிருந்து போய்விடு என்று சொல்லி இவர் தன்னுடைய மனைவியை விரட்டாமல் தானே வெளியேறி போய் சிரியாவிற்கு போய்விடுகின்றார். கிறிஸ்தவராக அங்கே இருப்பதற்கோ அல்லது முஷ்ரிக்காக இருப்பதற்கோ அங்கேயே அவர் இறந்து விடுகின்றார். இந்த நேரத்திலே உம்மு சுலைமின் மீது ஈடுபாடு உண்டு. அபு தல்ஹா என்பவர்
அபு தலஹா என்பவர் அவரை மனமுடிப்பதற்காக வேண்டி தூது விடுகின்றார். அபு தலஹாவுடைய தூது உம்மு சுலைமிற்கு வந்ததும் அபு தலஹாவை பார்த்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ நல்ல மனிதன். அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபு தலஹா மிகப்பெரும் செல்வந்தர், ரொம்ப பெரும் பெரும் தோட்டங்கள் இருந்தது மதீனாவிலே. மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் உள்ள ஒரு அற்புதமான தோட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரங்களிலே அங்கு வரும் பறவைகளினுடைய நீங்காரத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் அங்கு சென்று அமர்ந்து சென்று இளைப்பாறிக் கொள்வார்கள், மனம் ராகத்து பெறுவார்கள். அந்த தோட்டம் அபு தலஹாவுடைய. இவ்வளவு பெரிய செல்வந்தர் உம்மு சுலைமிடத்திலே சொல்லுகின்றார், நான் பெரும் செல்வந்தர். உம்மு சுலைம் சொல்கின்றார், ஆம் நீர் செல்வந்தர் தான், நான் நிறைய தங்க வெள்ளிகளை வைத்திருக்கின்றேன், என்னிடத்திலே தங்க வெள்ளி காசுகள் நிறைய இருக்கின்றன. ஆமா, உங்களுடைய தங்கத்திற்கோ உங்களுடைய வெள்ளிக்கோ குறைவில்லை, உங்களுடைய அழகிற்கும் குறைவில்லை, உங்களுடைய செல்வத்திற்கும் குறைவில்லை, ஆனால் நீர் பல தெய்வ வணக்கத்தை கொண்டவராக இருக்கின்றீரே, அல்லாஹ்வை நீர் வணங்கவில்லையே, உம்மை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள இயலும்? உம்மு சுலைம், உன்னை நான் மதீனாவிலே ராணியை போன்று வைத்துக் கொள்வேன், நீ ஒரு விதவை, இன்னொரு மகன் உனக்கு இருக்கின்றார், இரண்டு பேரையும் நான் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வேன், என்னிடத்திலே நீ மகாராணியை போன்று இருக்கலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நன்றாக யோசியுங்கள், எனக்கு இந்த உலகத்தினுடைய செல்வம் எல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த பதவிகளும் பௌசுகளும் வேண்டியதில்லை, உம்முடைய இஸ்லாம் எனக்கு வேண்டும். நீர் முஸ்லீம் அல்லவே, நான் எப்படி உங்களை திருமணம் செய்ய முடியும்? அபு தலஹாவிற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இருந்த பாசம் குறையவில்லை. மீண்டும் அவர் சொல்லுகின்றார், சரி அப்படியே நீ இருந்தால் உனக்கு என்ன காசு பணம் வேண்டும் நீ கேள், நான் தருகிறேன், என்னை ஏற்றும், என்னை ஏற்றும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய காசு பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய இஸ்லாம் வேண்டும். ஒரு வழியாக அபு தலஹா சொல்கின்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதையே நான் மகராக்கி ஏற்றுக்கொள்கின்றேன், நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். சஹாபாக்களிடத்தில் அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சியை போன்று வேறு என்றைக்கும் இருந்ததில்லையா? அவர்கள் மதீனா முழுவதும் பெயர் சொல்லத்தக்க ஒரு தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தனை அற்புதமான ஒரு தம்பதியராக இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த உம்மு சுலைம் தான் தன்னுடைய மகனை கைப்பிடித்துக் கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து, இது என்னுடைய மகன் அனஸ், இவரை இனிமேல் உங்களுடைய பிள்ளையை போன்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன வேலை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், இன்னைக்கு வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை என்று ஒப்படைத்தார்களே அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். இன்றைக்கு மக்கள் எப்படி எப்படியோ திருமண பந்தங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளையா இருக்கிறாரா, பைசா இருக்குதா, பெரிய பதவியில் இருக்கிறாரா, நல்ல வேலையில் இருக்கிறாரா, அவருடைய ஈமான், அவருடைய பண்புகள், அவருடைய குணநலன்கள் எதுவுமே பார்க்கப்படுவதில்லை. இந்த நேரத்திலே சஃபீன் என்று ஒரு ஆண் சிங்கம், உண்மையான இஸ்லாமிய வாலிபர், அந்த ஹாதியாவை மனம் புரிவதற்காக வேண்டி தன்னுடைய அனைத்தையும் செலவழிப்பதற்கு தயாராகி அவர் அர்ப்பணமாகின்றார். இதற்கு பிறகுதான் நிலைமை சூடு பிடிக்கின்றது. மீண்டும் அசோகன் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார், என்னுடைய பிள்ளை ஹாதியாவை தீவிரவாத கூட்டத்திலே சேர்ப்பதற்காக வேண்டி சதி நடக்கின்றது, ஷஃபீன் கட்டாய திருமணம் செய்து வைத்திருக்கின்றார், அவரை உடனடியாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். அந்த வழக்கு தான் அதற்கு பிறகு மிகப்பெரிய நீட்சியாகின்றது. இந்த வழக்கு இங்கு போட்டவுடனேயே ஷஃபீன் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்கின்றார். கேரள உயர் நீதிமன்றம் என்னென்ன செய்திருக்கின்றது என்பதை அவர் அங்கே சொல்லுகின்றார். கேரள உயர் நீதிமன்றம் என்ன செய்தது தெரியுமா? இந்த வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா பொய்யான பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு சொன்னது, ஹாதியாவிற்கும் அவருடைய கணவருக்கும் நடந்த திருமணம் செல்லாது. அது மட்டும் கிடையாது,
இனிமேல் ஹாதியா அவருடைய வீட்டில் தான் போய் இருக்க வேண்டும் அவருடைய பெற்றோரோடு. அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு குழு நியமனம் செய்யப்பட வேண்டும். அதனுடைய கண்காணிப்பிலேயே அவர் வைக்கப்பட வேண்டும். எப்படி இருக்கும் அந்த பெண்ணு? நீதிமன்றம் இப்படி சொல்லும் பொழுது அபு ஜந்தலுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். மீண்டும் அதே கொடுமைக்கார இடத்திற்கு என்னை தள்ளுகின்றீர்களா? ஓலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமும், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று திருமறை சொல்லுகின்றது. அந்த திருமறை குர்ஆனுக்கு சான்று வளரும் விதமாக அல்லாஹ் இன்றைக்கும் ஒரு ஜீவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு உதாரணம். உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழக்கு தொடரப்படுகின்றது. உச்ச நீதிமன்றம், ஆஹா, ரொம்ப அற்புதமான நீதிமன்றம். என்ன அற்புதமான தீர்ப்பு, என்ன அற்புதமான தீர்ப்பு! அந்த தீர்ப்பை, தீர்ப்பினுடைய வாதங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நேரம் போதாது. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாதங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்விட்டரிலே ஒரு பதிவிடுகின்றார். சில பேருக்கு தான் செய்வதை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் என்றொரு வியாதி இருக்கின்றது, என்றொரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையிலே அவர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு முடியாது. இவர் சும்மா ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறார். சந்திரசூட் நீதிபதி இதே செய்தியை அப்படியே நீதிமன்றத்திலே சொல்லுகின்றார். ஹாதியா ஒரு சுதந்திரமான பெண் தான், ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படியும் இருக்கலாம் அல்லவா? அதனால ஏற்கனவே செய்த திருமணம் செல்லுபடி ஆகாது என்று கேரள உயர் நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பை ரத்து செய்கின்றோம். இது முதல்ல சொல்லுது, ஆனாலும் உறுதியா சொல்லல. மார்க் சந்தோனி தன்னுடைய பதிவில் எழுதுகின்றார், உச்ச நீதிமன்றம் மிகச்சரியாக சரியான சட்டங்களோடு செய்யப்பட்ட ஒரு திருமணத்தை கேரள உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததை வன்மையான கண்டனங்களோடு அதை ரத்து செய்வதற்கு கூட உச்ச நீதிமன்றத்தால் முடியவில்லை. அடுத்து சொல்கின்றது, இவரை பொறுப்பாக பார்த்துக் கொள்வதற்கு கணவர் சரியானவர் அல்ல. என்ன நீதிபதிகள், எவ்வளவு அறிவுள்ளவர்கள்! தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் இப்படித்தான் இவர்கள் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு மனைவியை பார்த்துக் கொள்வதற்கு கணவர் பொறுப்புள்ளவர் அல்ல. அதனால என்ன செய்யணுமா, கல்லூரி முதல்வரிடத்திலே பொறுப்பாளராக ஆக்கி அவரிடத்திலே கொடுத்து விடலாம். ஒரு பெண்ணை சாதாரண ஒரு அறிவு இருக்கிறவன் கூட கொஞ்சமாவது சிந்திப்போம். ஏனென்றால் இவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை கொடுக்கவில்லை, இங்கு குருட்டு தீர்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்லிட்டு ஹாதியாட்ட கேட்கிறாங்க, எம்மா நீ என்ன விரும்புற? அந்த பெண் மிக அற்புதமாக பதில் சொல்கிறது, நான் ஒரு சுதந்திரமானவள், என்னுடைய கணவனை நான் பார்க்க வேண்டும், நான் விரும்பிய இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று நடப்பதற்கு நீங்கள் முழு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். நீதிமன்றத்திலிருந்து முழங்குது. நீதிமன்றம் சொல்கிறது, நீங்க சுதந்திரமானவங்க தான், அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் விரும்பும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா நீங்கள் அந்த கல்லூரியிலே முதல்வரை பொறுப்பாளராக வைத்து நாங்கள் போட்டிருக்கின்றோம், அங்குதான் செல்ல வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தமிழக அரசுக்கு நாங்கள் உத்தரவிடுகின்றோம். அரசு ஹாதியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இப்ப என்னவா, எப்ப பார்த்தாலும் ரைபிளோட கன்னோட ரெண்டு போலீஸ் ஹாதியாவுக்கு பாதுகாப்பு. யாரோடையும் பேசக்கூடாது, செல்போன் வச்சுக்கிட கூடாது. வீட்டு சிறையில் இருந்து மீண்டும் கல்லூரி சிறைக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதை நீங்க பேசினீங்கன்னா ஐஎஸ்க்கு உளவாளியா மாறிடுவீங்க. இதை நீங்கள் பேசினால் நீங்கள் மிகப்பெரிய தேச விரோத சக்திகளாக சித்தரிக்கப்படுவீர்கள். ஆனால் நிலைமை என்ன, ஐஎஸ் என்பது இஸ்லாமிய விரோதத்தனமான ஒரு செயல் என்பதை நாம் உரக்க சொல்லுகின்றோம் எல்லா நேரங்களிலும். யாராவது அப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு இங்கிருந்து இளைஞர்களை மூளைச்சரவை செய்தால் இஸ்லாமியர்கள் பொறுப்பேற்று
ஏற்றுக்கொள்கின்றோம், அவர்களை அழைத்து வாருங்கள், உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் போயவர் பொய்களை புறப்பாதீர்கள், பிறர் மீது நீங்கள் வேண்டும் என்ற நீங்கள் குற்றம் சுமத்தாதீர்கள். இத்தனைக்கும் பிறகு அவர்கள் கண்டதன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹாதியா ஹாதியாவாகத்தான் இருக்கின்றார். இதற்கிடையிலே அவரை கர்ப்பாபசிக்காக வேண்டி தனியாக ஒரு முகாமிலே வைத்து மிகப்பெரிய சித்திரவதை நடக்கின்றது, அதையும் அவர் சொல்கின்றார். என்னை இன்னென்ன சுவாமிகள் மிரட்டி உருட்டி சித்திரவதை செய்து மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்புமாறு என்னை வற்புறுத்தினார்கள். வீட்டிலே எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் அழைக்கப்பட்டன. முஸ்லிம்களே, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். 20 வருடங்களுக்கு முன்னால் என்னிடத்திலே ஒரு வாலிபர் வந்தார். நான் அந்த நேரத்திலே டெல்லியிலே இருந்தேன். சென்னையில் இருந்து ஒருவர் வந்திருக்கின்றார் என்று நண்பர்கள் எல்லாம் என்னிடத்திலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே இங்கிருந்து அவர் எப்படி தப்பி வந்தார் என்பது ஆச்சரியமாக இருந்தது. அவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே பட்ட அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சட்டையை உயர்த்தி தன்னுடைய விழாப்புறத்தை காண்பிக்கின்றார். அங்கு ஒரு அயன் பாக்ஸ் அப்படி இருக்கு உள்ள. என்னவென்று கேட்டால் அவர் சொன்னார், என்னுடைய தந்தை இங்கு இருக்கின்ற சிவசேனையினுடைய தலைவர். 25 வருஷத்துக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் சூடு வச்சு என் விழாவிலே வைத்து அதை புண்ணு ஆற்றுவதற்காக வேண்டி நான் மருத்துவமனையிலிருந்து தப்பி இங்கே வந்தேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய இடங்களிலே ஏற்படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் எப்படியெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நம்மை போன்றவர்களுக்கு தெரியாது. எனவேதான் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றாலே அந்த ஆயத்து நமக்கு வினோதமாகப்படுகின்றது. அல்லாஹ் இன்னும் உம்மு சுலைம்களை உருவாக்குவான், அபு ஜந்தல்களை உருவாக்குவான், உம்மு சலமாக்களை உருவாக்குவான், உம்மு அம்மாராக்களை உருவாக்குவான், எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக ஹாதியாக்களையும் உருவாக்குவார். நீங்கள் எத்தனை கொடுமைகளை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், இஸ்லாம் ஜீவனுள்ள மார்க்கம் அல்லையோ. வாத்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் துவைக்கும் அமர்த்தி ஒரு உயிர் துலக்கும் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் சொன்னானே மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே இஸ்லாம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. அந்த மார்க்கம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. சஹாபாக்களுடைய அந்த தியாகம் இன்னும் வாழுகின்றது என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும் உங்களுடைய அனைத்து சித்திரவதைகளுக்கு முன்னால் வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.